சம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய். கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே. எம்பெருமாட்டு யசோதா அறிவுராய். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்தார். கும்பர் கோமானே உறங்கால் எழுந்திராய். செம்பொர் கரடி செல்வா வளரேவா. பூமியும் நீயும் முறங்கையிலோ ரெம்பாவாய். அற்புதமான கற்பனை. நான்கு அடுக்கு வீடு அது. முதல் அடுக்கு, இரண்டாவது அடுக்கு, மூன்றாவது அடுக்கு, நான்காவது அடுக்கு என்று திருத்தலத்திலேயே நான்கு அடுக்குகள் உள்ள ஒரு வீடு. இன்றைக்கும் கூட காரைக்குடி பக்கத்திலே அப்படிப்பட்ட வீடுகளை நான் பார்த்தேன். ஏ அது ஒரு பாணி. முதல் கட்டிலே நந்தன், இரண்டாவது கட்டிலே யசோதை, மூன்றாவது கட்டிலே எம்பெருமான் கண்ணன், நாலாவது கட்டிலே நம்பி பலவரம். இப்படி இவர்கள் ஒதுங்கிக் கொண்டிருக்கிறார்களாம். இதிலே ஒரே ஆசிரியர்கள் உரையிட ஆரம்பிக்கும் பொழுது நடுவிலே யசோதை, ஒரு பக்கம் நந்தன், மற்றொரு பக்கம் கண்ணன், நந்தனை ஒரு கையாலும் கண்ணனை ஒரு கையாலும் அணைக்கும் பாக்கியம் பெற்றவள் யசோதை. சற்று ஆழமாக சொல்லும் பொழுது நந்தன் காயத்ரியின் வடிவம், கண்ணன் திருவேற்றத்தினுடைய வடிவம், இரண்டிற்கும் இடையிலே இருக்கிறாள் இவள் என்றெல்லாம் உரையாசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஒவ்வொருவராக துயில் உணர்த்துகிறார்கள். இந்த பாசுரத்திலே மூன்று தானங்களை பற்றிய செய்திகள் வருகிறது. அன்னதானம், சத்திரதானம், தண்ணீர் தானம். இந்த மூன்று தானங்களும் அன்று முதல் இன்று வரை, ஏன் நாளையும் கூட செய்யப்பட வேண்டியவைகள். சம்பரமே, அம்பரம் என்று சொன்னால் ரெண்டு அர்த்தம், ஆகாயம் போல் உயர்ந்தவையும் அர்த்தம், அம்பரம்னா ஆடையும் அர்த்தம். அம்பரமே, தண்ணீரே, தீர்த்தம், பருவம் தீர்த்தம், சோரே. எங்களுக்கு எம்பெருமான் கண்ணன் அம்பரம், எங்களுக்கு எம்பெருமான் கண்ணன் தான் தீர்த்தம், எங்களுக்கு எம்பெருமான் கண்ணன் தான் சோறு. ஆக போழகமாக போங்கியமாக இருப்பது பகவான் ஒருவனே. அந்த பகவானை எங்களுக்கு அளித்தவன் நீ. அம்பரமே, தண்ணீரே, சோரே, அறம் செய்யும். இது எம்பெருமான் கண்ணனுக்கும் பொருந்தும். அவன் ஆடை அளித்தது போல் மற்றொருவர் ஆடை அளிக்க முடியாது. துரியோதனன் வஞ்சகம் செய்து கரும செல்வங்களை எல்லாம் அபகரித்த பிறகு திரௌபதியின் துகளை வாங்க வேண்டும் என்று முடிவு செய்து அரசவையிலே திரௌபதிக்கு அவமானத்தை உண்டாக்க வேண்டும் என்று முயன்ற பொழுது அவர் பாவம் வேறு யாரும் கதி இல்லாமல் மாறாக இரு தடங்கள் அஞ்சனவும் புனல் சோர அழகம் சோர வேறால திகழ் தகைந்த கைசோர கைசோர வேறொன்றும் கூறாது கோவிந்தா கோவிந்தா என்று அழைச்சி நாவில் ஊற அமழ்ந்து ஊற உள்ளமெல்லாம் புலகித்து உருகினாளே. தனது ஆமையை நறுவிவிடப் போகிறதே என்று பயந்து கோவிந்தா கோவிந்தா என்று அழைத்த பொழுது எம்பெருமான் அக்ஷயம் என்று சொன்னான். உடனே ஆடை வளர்ந்தது. இங்கே மிகப்பெரியது ஒரு கேள்வி. எம்பெருமான் கண்ணனது சரித்திரத்திலே முக்கியமான பகுதி, அநேகமாக யாரும் சொல்வதில்லை. எம்பெருமான் கண்ணன் அவசர அவசரம் முடிந்து அங்கே திருவடி சோதிக்கு எழுந்திருக்கின்ற பொழுது எம்பெருமானின் நண்பர் உத்தவர் என்பவர் வந்தார். உத்தவரிடத்திலே எம்பெருமான் சொன்னான், உத்தவரே, எனக்கு வாழ்க்கையிலே இரண்டு குறைகள் இருக்கிறதடா. கடைசி காலத்திலே எம்பெருமான் கண்ணன் சொன்னது, எனக்கு வாழ்க்கையிலே இரண்டு குறைகள் இருக்கிறதடா. ஒன்று,
தந்து திரௌபதி அழுதாலே நம் அரசரைக்கு சென்று அவர் கண்ணீரை துடைத்து, அம்மா குழந்தாய் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் என்று ஆறுதல் வார்த்தை சொல்லியிருக்க வேண்டும். சொல்ல முடியவில்லையடா, நான் போகவில்லையே. இருக்கும் இடத்திலிருந்தே அக்ஷயம் என்று சொன்னதை தவிர அந்த இடத்துக்கு சென்று அவருடைய கண்ணீரை துடைக்க முடியவில்லையே. அந்த அருணம் அந்த கடன் இன்னமும் என உறுத்தி கொண்டிருக்கிறது. புத்தவர் கேட்டார், ஏனப்பா நீ போகவில்லை? பைத்தியக்காரா, இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தவர்கள் அத்தனை பேரையுமே அழித்து விடுவேன் என்று தவறு தேடிவிட்டேன். நான் அங்கு சென்றிருந்தால் பாண்டவர்களையும் சேர்த்து அழித்து விட்டிருப்பேனடா. பாண்டவர்கள் போய்விட்ட பிறகு என் தங்கை உதவியாகி விடுவாளே, அவளை அந்த கோலத்திலே பார்க்க விரும்பவில்லையடா என்பது நான் சொல்லவில்லை. என்ன கண்ணனின் பதிவு? ஆடை கொடுத்த இடம் இருக்கிறதே அது அற்புதம். துச்சாதன நினைக்கிறான் இடையிலே இருக்கின்ற ஆடையை இழுக்கிறோம் என்று. ஆனால் வேறான தொகை அவர் இழுக்க வேண்டும் என்று திரௌபதியின் மடையிலே கையை வைக்கும் பொழுதே வேறு ஆடை வந்துவிட்டது. யாருக்கும் தெரியாமல், எவருக்கும் தெரியாமல், கொடுப்பது தெரியாமல் கொடுக்கின்ற ஒரு பிரபு அவன். எனவே அம்பலமே, தண்ணீரை போர்க்களத்திலே அர்ஜுனனுடைய குதிரைகளை தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக போட்டி கொண்டு போய் அவற்றிற்கு நீர் பதிவு வைத்திருக்கலாம். தண்ணீரே சோரே எம்பெருமான் சாதம் போட்ட கதை இருக்கிறது, ஒரு நெடும் கதை. அயர்பாடியை சார்ந்த அக்ரஹாரத்திலே எல்லா அந்தனர்களும் சேர்ந்து எம்பெருமான் கண்ணனை உத்தேசித்து, எம்பெருமானை உத்தேசித்து மிக பெரியதொரு வேள்வியை செய்தார்கள். அந்த பக்கமாக எம்பெருமான் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு கன்றுகளை ஓட்டி கொண்டு போயிருக்கிறான். யாதவ குழந்தைகள், கண்ணா பசிக்கிறதப்பா, உடனே இங்கிருந்து போகுங்கள், அங்கே சுவாமிகள் எல்லாம் யஜ்ஞம் பண்ணி கொண்டிருப்பார்கள், அங்கே பலவிதமான பலகாரங்கள் இருக்கும். கண்ணன் நம்பி பலராமன் இருவரும் வந்திருக்கிறார்கள், அவர்கள் கேட்டார்கள் என்று போய் கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். இந்த குழந்தைகளும் சென்றார்கள். சென்ற உடனே அவர்கள் ஹோமம் முடிந்த பிறகு கடைசியில் தான் கொடுக்க முடியும், இப்பொழுது கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டனர். குழந்தைகள் பாவம் பொங்கிய முகத்தோடு திரும்பி வந்தனர். மறுபடியும் கண்ணன் சொன்னான், நீங்கள் மற்றொரு காரியம் பண்ணுங்கள், அகிரகாரத்தில் இருக்கின்ற ஸ்திரீகள் இருக்கிறார்களே அவர்களிடத்திலே போய் சொல்லுங்கள். இந்த பிள்ளைகள் மறுபடியும் சென்று சொன்னார்கள், அந்த பெண்கள் எல்லாம் எம்பெருமான் கண்ணன் வந்திருக்கிறான்னு சொல்லி என்னென்ன செய்து வைத்திருக்கிறாரோ அத்தனையும் எடுத்துக்கொண்டு எம்பெருமானை காண வருகிறார்கள். அதிலே ஒரு பெண் எம்பெருமானுக்கு உகந்ததான பலகாரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வரும் பொழுது அந்த பெண்ணுடைய கணவன் பார்த்து விட்டு, நீ போகக்கூடாது என்று கதவை போட்டு பாஸ்பாடை போட்டு விட்டார். அந்த பெண் கண்ணனுக்கு அர்ப்பணிக்க வேண்டிய உணவை அர்ப்பணிக்க முடியாமல் போய்விட்டதே என்று கண்ணீர் விட்டு அழுது பிராணனை விட்டார். மற்ற எல்லோரும் வந்து பார்க்கும் பொழுது எம்பெருமான் கண்ணன் குழந்தைகளுக்கு ஆகாரம் கொடுத்து கொண்டிருந்தான். சர்வேஸ்வரனை பார்த்தார்கள். என் அப்பன் நினைக்கிட்டு அப்பான் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் எப்படி கொடுக்கிறான், எவ்விதம் கொடுக்கிறான் என்பதை சோரே அறம் செய்யும் நந்தகோபாலன். இவை மூன்றுமாய் இருக்கின்ற கண்ணனை எங்களுக்கு கொடுக்கின்ற நந்தகோபம். அம்பதமே தண்ணீரே சோரை அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திறார். இரண்டாவது கட்டிலே போகிறார்கள். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குடவிளக்கு, ஆயிர குல பெண்களுக்கெல்லாம் நீ கொழுந்து போடுறவள். எப்படி கொழுந்து என்று சொன்னார்கள் உரையாதவர்கள் உரையிடுகிறார்கள். ஒரு செடி இருக்கிறதே, அந்த செடிக்கு நோய் வருமையானால் முதலிலே வாடுவது அந்த செடியின் கொழுந்துதான். ஆயிர குல பெண்களுக்கு ஒரு துயரம் வருமையானால் முதலில் வாடுபவள் நெசோரை தான். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே, நீ குடவிளக்கு. ஆயர்பாடியில் எத்தனை பெண்கள் இருந்தாலும்
தரவெல்லாம் வெந்து கண்ணனின் தாய் என்ற பெருமை உனக்கு ஒருத்திதான் உண்டு. எனவே அப்படிப்பட்ட பெண்களுக்கு திலகமாயிருப்பவளை தொடங்காதிருந்ததாய் என்று அவளை எழுப்பினார்கள். அடுத்த கட்டிலே எம்பெருமான் கண்ணன் தயவித்துக் கொண்டிருக்கிறான். அங்கே சொல்லுகிறார்கள், அம்பரம் ஊர் அறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே. அப்பனே, இப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, நீ யார் தெரியுமா? அம்பரம் என்றால் ஆகாயம். ஆகாயத்தின் ஊடே காலை செலுத்தி சொர்க்கலோகம் தாண்டி அடுத்து இருக்கின்ற லோகம் கோலோகம் வரையில் செல்லும்படியாக காலை உயர்த்தினாயே, ஊடு அறுத்து கும்பர் கோமானை உலகத்தை எல்லாம் காப்பாற்றியது மட்டுமல்ல, உன்னுடைய பாதத்திற்கு பிரம்மா அபிஷேகம் பண்ண அந்த பாத துணி கங்கையாக மாறி கீழே விழ புனிதமாக்கியது எல்லோரையும். அம்பரம் ஊடகத்து ஓங்கி உலகளந்த நீ தேவர்களுக்கெல்லாம் தலைவர், மிக பெரியவனான நீ உன்னுடைய சௌந்தர்ய சௌசீரியாதி குணங்களை வெளிச்சிடத்துக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக இங்கே ஆயர் பாலையிலே குழந்தையாக வந்து எங்களை எல்லாம் மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறாயே, அந்த மகிழ்ச்சி தானடா எங்களை எல்லாம் உருக்குகிறது. உன்னுடைய எளிமை, உன்னுடைய அந்த குழந்தைத்தனம், அது எங்களை உருக்குகிறது. எனவே எம்மேலுமாரே அம்பாரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகளந்த தேவர்களின் தலைவரான தேவாதி தேவனே எழுதினாய். அடுத்த கட்டிற்கு சொல்லுகிறார்கள், செம்பர் கரடி செல்வா பலதேவா. கரடு என்றால் காலியான அணியப்படுகின்ற ஒரு ஆபரணம், பொன்னாளான ஆபரணத்தை அணிந்திருக்கிறான். அது என்ன செம்பு கரடி, செம்மையான தூய்மையான பொண்ணு எந்த எதுவும் சொல்லுவார்கள்? இல்லை இல்லை, அந்த திருவடிக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. ஆறு குழந்தைகளை பறிகொடுத்த தேவையில் அழுது கொண்டிருக்கிறார். ஏழாவதாக இந்த பலராமன் கர்ப்பத்திலே இருக்கிறான். எம்பெருமான் கண்ணன் பார்க்கிறான், இந்த ஏழாவது குழந்தைக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாது என்பதற்காக தன்னுடைய யோக மாயையை அழைக்கிறான். ஏ மாயா, இங்கு வா, தேவகியின் கர்ப்பத்திலே இருக்கின்ற இந்த சிசுவை கொண்டு போய் ஆயர் பாதையிலே ரோகிணி என்று இருக்கிறாரே அவள் வயிற்று வைத்து விடு. அங்கே யசோதை வயிற்றிலே இருக்கின்ற அந்த பெண் பிறந்த உடனே நான் வருவேன், நான் இந்த உலகத்திலே ஜலிக்கப் போகிறேன், இப்படி எல்லாம் சொல்லி நான் அவதரிப்பதற்கு முன்னாலே தேவைகளுடைய கருப்பையில் இருந்த தோஷங்களை எல்லாம் போக்க வேண்டும் என்பதற்காக தால் வைத்தவன் பலராமன். அதனால செம்பூக்காரடி, அப்பா சில பேர் சொல்லணும் இல்லையோ, இந்த மனுஷன் வந்து வீட்டில் காலை வச்சான்பா, என்ன தெரியுமான் எம்பெருமான் அவதரிப்பிற்கு முன்னால் தான் அவதரித்து தனது காலடியை அங்கே பதித்ததுனாலே தேவகி எட்டாவதாக கண்ணனை பெற முடிந்தது. அவை கண்ணன் அவதாரத்திற்கு முன்னால் தேவகியின் கருப்பையிலே சென்று நான் சில காலம் இருந்து அதன் பிறகு பெயர்ந்தவன். ஒரு சமயமுடைய உபன்யாசத்தின் பொழுது எல்லா பெண்களுக்கும் இருப்பது கர்ப்பப்பை, ஆனால் தேவகிக்கு இருந்தது கர்ப்ப கிரகம். அது கர்ப்ப கிரகம் ஆகையினாலே அது பொழுதுமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆதிசேஷன் அம்சமான பலராமன் அங்கே சென்று சில நாள் தங்கி இடம் பெற்றிருக்கிறார். செம்போர்க்காரடி செல்வா பலதேவா, உம்பியும் நீயும் உன் தம்பியும் நீயும் உறங்குவது நியாயமல்ல, நாங்கள் வந்திருக்கிறோம், நீங்கள் எல்லாம் எழுந்து வந்து அளவை திறந்து எங்களது நோன்பை தலை கட்டி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறான்.